மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். டான் போஸ்கோ இளைஞரின் புனிதர் என்று சொல்லப்படுகின்றார். அவருடைய விழா வருவதற்கு முன்னதாக ஒரு முன் தயாரிப்பாக இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கென்று அவர் வாழ்ந்து அவர்பட்ட அனுபவத்தை இளைஞர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஆன்மீகம் இருக்கிறது என்பதை அவர் சலேசியர்களுக்கு மட்டுமல்ல இளைஞர்களுக்காக உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்கின்றார். அதற்கென்று ஒரு தனி திட்டமே, அதாவது ப்ரிவென்டிவ் சிஸ்டம், அணுகுமுறை, அந்த முறையின் வாயிலாக இந்த ஆன்மீகத்தை அந்த இளைஞர்களுக்கு அவர் வழங்கியிருக்கின்றார். அது ஆன்மீகம் என்பது ஒரு பொதுமையான ஒரு பெயர். அதே ஆன்மீகம் என்றால் என்ன? இறைவனை மையமாக வைத்து அவருடைய படைப்பு, அதாவது இயற்கை, வெண்கோள்கள், உலகத்தில் இருக்கின்றவை, மனிதர்கள், மக்கள், நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு அனுபவத்துக்குத்தான் ஆன்மீகம் என்று சுருக்கமாக சொல்வோம். இதில் இளையோரின் ஆன்மீகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் உண்டு. காரணம், ஆன்மீகம் ஒவ்வொரு வயதினருக்கும், ஒவ்வொரு கலாச்சார பின்னணியில் வாழ்கின்றவர்களுக்கும், ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் தனித்தனியாகத்தான் அது அனுபவத்தில் வருகின்றது. அப்படி சொல்கின்ற பொழுது இளையோருக்கென்று ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. அவர்களுடைய தேவை, அவருடைய உணர்வு, அவருடைய எதிர்காலம், அவருடைய இன்ப துன்பங்கள், அவருடைய வாழ்க்கை, இவை அனைத்தையும் மையமாக வைத்து இறைவனை பற்றிய ஒரு அறிவும், இந்த உலகத்தை பற்றிய ஒரு அறிவும், அவர் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு என்னென்ன அனுபவத்தை அவர்களுக்கு தர வேண்டும், அதை அவர்கள் உள்வாங்கி, நாம் கொடுக்கின்ற இந்த சிந்தனைகளை உள்வாங்கி அவருடைய பயணத்தை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இடையூறுகள் அவர்களுக்கு வர அநேக இடையூறுகள் இருக்கின்றன. அனைத்து விதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் மக்களையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இவளெல்லாம் அனுசரித்து அவர்கள் தங்களுடைய அந்த அக வாழ்விலே அனுபவம் பெற வேண்டுமென்றால் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, மக்களுக்கு உகந்தவர்களாக, ஏன் தங்களை போன்ற இளைஞர்களுக்கு தாங்களே உகந்தவர்களாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு அடிப்படையான அறிவை அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும். அதில்தான் இந்த இளையோருக்கான ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்ற நல்ல நல்ல காரியங்களாகும். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உறவு கொள்ள வேண்டும், எப்படி இறைவனை தொழ வேண்டும், எப்படி சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும், இந்த சூழல்களெல்லாம் அவர்கள் எப்படி தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அனுபவத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இவற்றையெல்லாம் உள்வாங்கி அவர்களை வழி நடத்துகின்ற பெரியோர்களுடைய வழிநடத்தலில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் வாழ்வார்களே. ஆனால் அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகின்ற அந்த ஆன்மீகத்தை தான் இளையோர் ஆன்மீகம் என்று சொல்வோம். சிறுவர்களுக்கு வேறு, பெரியவர்களுக்கு வேறு, திருமணம் ஆனவர்களுக்கு வேறு என்று பலவிதமான நிலையிலே, மக்கள் இருக்கின்ற நிலையிலே, அவர்களுடைய நிலையில், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதியில் இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்று அவர்கள் இதையெல்லாம் இணைத்து கொண்டு வாழ்கின்ற பொழுது அதை இளையோர் ஆன்மீகம், சிறியவர்கள் ஆன்மீகம், பெரியவர்கள் ஆன்மீகம், திருமணமானவர்களுடைய ஆன்மீகம் என்ற பல நிலையிலே இது உணரப்பட்டு தெரியப்பட்டு அவர்கள் தங்களுடைய இதை தங்களுடைய அனுபவமாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். இன்று இளைஞர்களை நாம் பயிற்றுவித்து அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடைய எதிர்காலத்தை மையமாக வைத்து அவர்களை வளர்த்து எடுக்க வேண்டுமென்றால் அது வந்து இன்றைய திருச்சபைக்கு மிக அவசியமான ஒன்று. அவர்தான் வருங்கால திருச்சபை, வருங்கால சந்ததி அவர்கள் தான். இரண்டாம் ஜான் பால், இளைஞர்கள் அவருடைய வாழ்வு, அவருடைய அந்த நேரம், அவருடைய அந்த இளமை பருவம் ப்ரீமா வேரா, அதாவது ஒரு வசந்தம், அவருடைய வாழ்க்கையின் வசந்தம், அவருடைய வாழ்க்கையின் வசந்தம் மட்டுமல்ல திருச்சபையின் வசந்தம், சமுதாயத்தின் வசந்தம் இளைஞர்கள்.